ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து சுவையில் வறுத்து அரைத்த பீஃப் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பீஃப் வறுவல் சப்பாத்தி, ரொட்டி, கீரைஸ், சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷாக எடுத்துக்கலாம். டேஸ்ட் வைஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த சுவையான பீஃப் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், மூணு மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும், லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பவுடரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே மிக்சி கப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், 25 கிராம் அளவுக்கு பூண்டுப்பல் சேர்த்துக்கிறேன், 25 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்து அதையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எண்ணெயிலே நல்லா 2 மினிட்ஸ் வதங்கட்டும். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரவுமே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும். அந்தளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருகப்பிலை சேர்த்துக்கிறேன். கருகப்பிலை சேர்க்கறனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா நான் அரைச்சி எடுத்துக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கலாம். வறுவலுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்து அரைச்சிருக்க பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு பவுடர் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. இதோட டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ராஸ்மல் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துருக்க 1/2 kg அளவுக்கு பீப் சேர்த்துக்கிறேன். இதில் மிளகு சேர்த்து வறுத்துருக்கனால சளியெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம், நம்ம மசாலா அரைச்ச ஜாரை மட்டும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் சூப்பரான வறுத்தரைத்த பீஃப் வறுவல் ரெடி. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். குக்கிங்கில் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபிஸில் மீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.